ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ரமலான் மந்தில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய, அதே சமயம் நம்ம உடலுக்கு சத்தான ஒரு நோன்பு கஞ்சி தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த நோன்பு கஞ்சை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க, அதோட பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாமே நல்லா செவந்து வந்ததும் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பூண்டு பல்களை அதே மாதிரி சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை இதே மாதிரி சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் எண்ணெயில் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், ஒரு 100 கிராம் வெள்ளை கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன், ஒரு 150 கிராம் பச்சரிசி, அதோட உங்களோட 1 கைப்பிடி பாசிப்பருப்பும் நான் வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ நம்ம வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2 பச்சை மிளகாயை நம்ம ஆட் பண்ணுறோம், அதோட கட் பண்ணி வச்ச 1 தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். நறுக்கி வச்ச புதினா கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். 8 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா வெள்ளை கொண்டக்கடலை, அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் கொத்துக்கறி வாங்கிட்டு வந்து இந்த நம்ம வெஜ்ஜு ஆட் பண்ண டைமில் நீங்கள் கொத்துக்கறியும் ஆட் பண்ணி செய்யலாம். இப்போ நான் வெஜ்ஜில் தான் செய்கிறேன் நான். ஸோ இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ஊற வச்சு வச்சுருந்த அரிசியும் பாசிப்பருப்பையும் நான் ஆட் பண்ணுறேன். எனக்கு அரிசியும் பாசிப்பருப்பும் 1 டம்ளர் கரெக்டாக இருந்தது. 1 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன் நான். இப்போ நான் செய்கிற கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா 3-4 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. அஞ்சு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. சால்ட்டு பார்த்துட்டு தேவையான அளவு திரும்ப ஆட் பண்ணிக்கோங்க. கஞ்சி 1-2 கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு நம்ம விசில் வச்சிடலாம். நான் 4-5 விசில் வைக்க போகிறேன், அப்போ தான் கஞ்சி நல்லா குழஞ்சி வரும் நமக்கு. இப்போ 5 விசில் முடிஞ்சிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ரொம்ப மணமாக இருக்குது கஞ்சி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் நான் 1/2 தேங்காய் மூடி தேங்காயை வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் நான். நீங்கள் தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை தேங்காயும் நீங்கள் அரைச்சி ஊற்றலாம். அதில் நான் 1/2 மூடி தேங்காய் தான் அரைச்சி ஊற்றிருக்கேன். தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது கஞ்சி இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ ஃபைனலி நம்மளோட நோன்பு கஞ்சி தயார். எப்போவுமே நம்மளோட இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் தான் நமக்கு வந்து இந்த ரமலான் டைமில் கஞ்சி கொடுப்பாங்க. நீங்களும் இந்த மாதிரி 1 நாள் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.